வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் நான் இப்போ சொன்னோம் இல்லையா, அது கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இன்னும் உத்வேகமாக படிங்க, உங்களுடைய முயற்சிகளை இன்னும் மேலும் மேலும் இது பண்ணுங்கள். எக்ஸாம் வருமா வராதா, குரூப் டூ வருமா குரூப் ஃபோர் வருமானு நினச்சிக்கிட்டு ஸோ உங்களுடைய வேகத்தை குறைக்காதீங்க. படிச்சுட்டு என்றைக்காக ரெடியாக இருங்க, அரசு வேலை அரசு அதிகாரியாக நினைக்கிறீங்க, படிச்சுட்டு ரெடியாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ மெசேஜ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸோட லேட்டஸ்ட்டு ப்ரெஸ் ரிலீஸ், ஜெயிலர் சர்வீஸ் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு சர்டிஃபிகேஷன் அழைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிந்தவர்கள் கண்டிப்பாக இதை இது பாஸ் பண்ணலாம், ஆனால் கண்டுக்காமல் விட்டுருக்கலாம், மேபி நீங்களே கூட பாஸ் பண்ணிக்கலாம், ஆனால் மறந்துருக்கலாம். ஸோ அதை ஒரு ஞாபகப்படுத்துறது தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸு. அதேமாதிரி வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் கால் ஃபர் வருமா குரூப் டூ கால் ஃபர் வருமானு சொல்லிட்டு அதையுமே சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லேட்டஸ்ட் அப்டேஷன். ஸோ இதுதான் சார் அந்த லேட்டஸ்ட்டு ப்ரெஸ் ரிலீஸு, ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் 49 ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட் பார்த்துவாங்க 4/12. ஸோ அவங்க நம்ம அவங்க ரெடி பண்ணதுனாலும் நமக்கு ரிலீஸ் பண்ண 8ஆம் தேதி தாங்க சரிங்களா. கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பின் அட்மிட்டட் ப்ரொவிஷனலி ஃபார் த செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜெயிலர் எக்ஸாம் 2019 ஸ்டார்டிங்கில் நடந்து நினைக்கிற எக்ஸாமு. அப்புறம் வந்து போஸ்டல் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஸோ எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டட் டு அப்லோட் த ஸ்கேன்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஆன் 9/16 எங்கே அப்படின்னா இசேவை மையத்தில். ஸோ அதான் இது சிறை அலுவலர் பதவி மற்றும் ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வு ஆகிய பதவிகளுக்கான முறையை 2ஆம் கட்ட மற்றும் 3ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக வந்து தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் 9ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ளே சிவியை முடிச்சிருங்க, 5:30 மணிக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெசேஜஸ் அண்ட் இமெயில்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், வரலனா உங்களுடைய நம்பரை போய் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இது பண்ணிடுங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா யாராவது செலக்டாகலாம், அவங்கள கூட மேபி மறந்துருக்கலாம், அதனால் வந்து அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சரிங்களா. அதேமாரி வந்து நமக்கு இது தேவையில்லைன்னு நினைக்காதீங்க, இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுதான் உங்களுடைய படிக்கிறதுக்கான வேகம் அதிகரிக்கும். ஸோ அந்தமாதிரிலாம் இருக்கும் சார். மேற்குறிப்பிட்ட நாட்களுக்குள் பதிவேற்றம் செய்யவில்லை எனில் விண்ணப்பதாரர்களுக்கும் இந்த தெரிவில் இருந்து கலந்து கொள்ள விருப்பமில்லை என கருதி அவர்களது விண்ணப்பம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாது. ஸோ செயலாளர் ஐஏஎஸ் நந்தகுமார் அவர்கள், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சரிங்களா. ஸோ அதேமாதிரி வந்து இந்த ஒரு லாக்டவுன் டவுனில் கால் ஃபேர் வராத டைமில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, 2019 40 எக்ஸாம் 40 கொஷின் பேப்பர் 4000 கொஷின்ஸு, 2020 7 கொஷின் பேப்பர் கிட்டத்தட்ட 700 கொஷின்ஸு எல்லாமே ரிவிஷன் படிங்க. ஏன் படிக்கணும் அப்படின்னா 25% ஆஃப் கொஷின்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க, 25% வந்து சேம் மெத்தட் வந்து ரிப்பீட் பண்ணுவோம். இந்த டைம் வந்து காந்தியின் அரசியல் குரு யார் அப்படின்னா, அடுத்த டைம் வந்து இன்னொருத்தர் கொடுத்து அவருடைய அரசியல் குருன்னு யாருன்னு கேட்பாங்க. அதேமாதிரி தான் ஸோ நம்ம வேலை வேணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்குங்க, டிஎன்பிசி கொஷின்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அனைத்து டிஎன்பிசி தேர்வுகள் கொஷின் பேப்பரும் ரிவிஷன் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ அதே போல் நோட்டிஃபிகேஷன் குரூப் டூ குரூப் ஃபோர் எது முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 99% குரூப் டூ வர தான் மேஜர், ஆனால் குரூப் ஃபோர் வருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, குரூப் ஃபோர் வந்தால் சந்தோஷம் தாங்க, ஏன்னா 8000 பேர் 9000 பேர் 10000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. ஒரு மெசேஜ் ஒன்று ஃபார்வர்ட் ஆயிருக்கும் எல்லாருக்குமே உங்களுக்கு, இந்த மாதிரி வந்து எலெக்ஷனுக்கெல்லாம் ஆள் தேவை, 32 டிஸ்ட்ரிக்டில் இப்போ 39 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதனால் வந்து எலெக்ஷனுக்கு ஆள் தேவை அப்படின்னா, அதனால் ஏப்ரல் மாதம். ஸோ ஏப்ரல் மாதம் எக்ஸாம் வந்தால் ரிசல்ட் வந்து அவங்க வேலையில் சேர்கிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆயிருங்க, அடுத்த வருஷம் தான். அதனால் வந்து குரூப் ஃபோர் கால் ஃபோர் வந்தால் ரொம்ப சந்தோஷம் தான், ஆனால் நீங்கள் அதுக்கு தமிழெல்லாம் படிச்சுட்டு ரெடியாக இருங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அதேமாதிரி வந்து குரூப் டூ கால் ஃபோருக்கும் குரூப் ஃபோர் கால் ஃபோருக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், குரூப் ஃபோரில் தமிழை முன்னிலைப்படுத்தி 100 கொஷின் இலக்கணம் இலக்கண குறிப்பு செய்யுள் உரநடை இலக்கியம் இலக்கிய அப்புறம் தொண்டு அதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி வந்து குரூப் டூவில் இலக்கணம் கிடையாது, இலக்கண குறிப்பு கிடையாது, மற்றபடி எல்லாமே இருக்குது. முக்கியத்துவம் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதுதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது முன்னே அதுதான், வேறு டிஃப்ரென்ஸ் கிடையாது, மற்றபடி சேம் சிலபஸ் சேம் தான் சரிங்களா. சிலபஸை வந்து இப்போ எடுத்து வச்சு நல்லா படிங்க, கண்டென்ட்டை நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். அப்ளை செய்த பற்றி நம்ம பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தயாராகுவதை பற்றியோ முழு தகவல்கள் பற்றியோ. ஸோ அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம், உங்களுக்கு நிறைய நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் வீடியோ பார்த்தீங்க தெரியும், மோட்டிவேஷன் ஒரு டாபிக் நிறைய கொடுத்துருக்கோம். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி நம்ம அடுத்த வீடியோவில் அதை போடலாம் சரிங்களா. நம்மளுடைய இந்தியாவுடைய நம்பர் ஒன் அகாடமி அன் அகாடமி ஆன்லைன் அகாடமி கூட பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். நம்ம எப்படி ஃப்ரீயாக நிறையா வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் எல்லாத்துக்குமே வந்து கண்டென்ட்டு டெஸ்ட் பேஜ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறோம், ஃப்ரீயாகவும் கனெக்ட் பண்ணுறோம், பைசாவிலையும் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதேமாதிரி வந்து குரூப் ஒன்றுக்கு இன்னும் ஒரு 20 நாள் தாங்க இருக்குது. ஸோ நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி இவங்களும் நிறையா ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ண வைக்கிறாங்க, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்தியாவுடைய பெஸ்ட் எடுக்கேட்டர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க, யார் யாருன்னு கேட்பீங்க. ஸோ ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் போகிறீங்க, ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஞானவேல், ஐஸ்வர்யா, மோசின், நித்யா, திவ்யா, ராஜா கலியமுதன், மரியா ஜேக்கப், பிரபாகரன், மகாதேவன், சௌமியா, இவங்க வந்து குரூப் டூ இலக்கை பேஸ் பண்ணி டெய்லியுமே வந்து 10 மணிக்கு 3rd December 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. அதேமாதிரி டார்கெட் 140+ ஃப்ரீ கிளாஸஸ் டு கிராக் குரூப் 1 எவ்ரிடே வந்து லைவ் போயிட்டுருக்கு, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதேமாதிரி வந்து ஃப்ரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி சரி ஓகே நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம், அடுத்த லெவலுக்கு மூவாக போகலாம்னா
டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. நிறையா வந்து டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட்டு, 150 டேஸ் ஸ்டடி பிளான் எவ்ரிடே, 20 கொஸ்டின்ஸ் இன் 20 மினிட்ஸ், 8 மணிக்குங்க. மண்டே ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே ஜியாகிரஃபி, வெனஸ்டே பாலிட்டி, தர்ஸ்டே எக்கனாமிக்ஸ், ஃப்ரைடே ஜென்ரல் சயின்ஸ், யூனிட் 8, யூனிட் 9, ஆப்டிடியூட். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்த லெவலுக்கு நம்ம டிஎன்பிசி ஆப்பில், அதாவது அன் அகாடமி ஆப்பில், அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிஎன்பிசி, அதுக்குள்ளே போட்டிங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்கும், ஃப்ரீ கோர்ஸஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸையும் ஃப்ரீ கோர்ஸஸையும் ஸ்பெஷல் கிளாஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படி நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. மந்த்லி வந்து அவங்க 1400 சார்ஜ் பண்ணுறாங்க சரிங்களா. நம்ம இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லா வேகம் இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் எப்படி இதை படிக்கிறது, எப்படி பாஸ் ஆகுதுன்னு தெரியாது. இது யூஸ் பண்ணி பாருங்கள். 3 மந்த்ஸ் 3500, 6 மந்த்ஸ் 5600, 12 மந்த்ஸ் 7000 சரிங்களா. டிஎன்பி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுமாரி வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக நிறைய கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.